இப்போ வந்து இந்த பேட்டர்னுக்கு நெக்கு காலர் நெக்கு தைக்க போகிறோம். இந்த காலர் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த காலர் வந்து இந்த இடத்துல இப்படி வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகும், இங்கேருந்து இப்படி வந்து ஜாயிண்ட் ஆகும். இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல இருந்து இந்த இந்த சுத்து இந்த சுத்தளவு மட்டும் நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து இத மாதிரி ஒரு 2 inches 3 inches எல்லாம் 4 inches கூட எடுக்கலாம். நம்ம 3.5 எடுத்திருக்கேன். 3.5 இந்த நீட் வந்து 19.5 கூட எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 2-3 inch எக்ஸ்ட்ரா கட் பண்ணி 3.5 லென்த்துக்கு நம்ம ஒரு இந்த மாதிரி பிட் எடுத்துக்கிறோம். இந்த பிட்டை வந்து இப்படி 2 மடக்கி அதில் தைக்க போகிறோம். இப்படி வரும் காலர். அதில் இதை வந்து நம்ம எப்படி இதில் ஈஸி மெத்தடில் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து மெஷர்மெண்ட்டை எடுத்துலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணவே வேண்டாம். இதில் இவ்வளோ தூரம் ஒரு 1.5 inch 2 inch எக்ஸ்ட்ரா விட்டுட்டு தைக்க ஆரம்பிக்க போகிறோம். விட்டுட்டு இந்த எட்ஜு கிட்ட தைக்கணும். ரொம்ப உள்ளுக்குள்ளே தள்ளி தைக்கக்கூடாது. காலர் தைக்கும்போது இந்த ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப உள்ளுக்குள்ளே ஃப்ரண்ட்டில் வச்சு தைக்கணும், ஒட்டில் தைக்கணும். சைடு வரும்போது ரொம்ப ஒட்டில் தைக்கிற மாதிரி வரணும். இப்ப இத மாதிரி தைச்சு எடுத்துக்கணும். இத மாதிரி தைச்சதுக்கு அப்புறம் இது வந்து நம்ம ஹைட் அந்த காலரோட ஹைட் எத்தனை வேணும் அதை மார்க் பண்ணிக்கணும். அதை மார்க் பண்ணிட்டு அதை வந்து அந்த அளவுக்கு நம்ம மடிச்சுக்கணும். அந்த அளவுக்கு மடிச்சுட்டு கீழே எக்ஸ்ட்ரா இருந்தால் பரவாயில்ல. இப்படி கீழே இந்த உள்பக்கம் பின்பக்கம் உள்டாவா இப்படி மடிச்சுட்டு இப்போ இந்த இடத்துல வந்து ஷார்ப்பாக வேணும்னாலும் ஷார்ப்பாக எடுத்துக்கலாம். ஷார்ப்பாக வேணும்னா இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தைக்கணும். இப்போ நான் இதில் ஷார்ப்பாக தைக்க போகிறேன். அதுக்காக ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கிறேன். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இந்த துணி இங்கே வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே லைனிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல இதோட அப்படியே தைச்சுன்னு வந்துட்டு அந்த எட்ஜில் தைக்கணும். இந்த துணியில் சேர்த்து தைக்காமல் தைக்கணும். இதை மாதிரி தைச்சதுக்கப்புறம் இந்த பேலன்ஸ் போர்ஷனை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு இந்த பக்கம் அப்படி எடுத்து இப்படி உல்டா பண்ணிட்டேன்னா இந்த சைடு காலர் வந்து அதை குத்தி விடணும். அந்த இடத்துல இந்த எட்ஜை அப்படி குத்தி விட்டுட்டோம்னா ஷார்ப்பாக வந்துடும். இப்போ இந்த காலர் இந்த சைடு காலர் வந்து ரெடி ஆகிடும். இந்த பாருங்க, இப்போ இந்த இடத்துல கீழே அப்படி உள்ள அப்படி மடிச்சு வச்சு தைச்சிட்டோம்னா இந்த காலர் வந்து இப்போ ரெடி ஆகிடும். அதே மாதிரி இந்த சைடு இப்போ இன்னொரு வாட்டி தைச்சு காமிக்கிறேன். புரியாத வாளுக்கு இந்த காலர் வந்து ஒரு 1 inch அந்த சைடு வச்ச அதே அளவே மெஷர்மெண்ட்டே வச்சு இப்படி கீழே இந்த பக்கமாக மடிச்சுக்கணும். மடிச்சுன்ட்டு இந்த போர்ஷன்
அப்படியே ஸ்ட்ரைட்டாக தைக்க வேண்டிதான். பேலன்ஸ் போர்ஷனை கட் பண்ணிடுறேன். இப்போ எவ்வளோ துணி எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இதை வந்து இப்படி உல்டா பண்ணுறோம். உல்டா பண்ணி இதை குத்தி விட்டுட்டோம்னா ஷார்ப் ஆயிடும். இப்போ இந்த சைடும் இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் ரெடி ஆயிடுது. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா இதை வந்து இப்படி உள்ளுக்குள்ளே மடக்கி வச்சு நம்ம தைக்க போகிறோம். இந்த போர்ஷனை இதோ இந்த பக்கம் இப்படி மடக்கிக்கணும். இந்த மாதிரி தைச்சோன்னா ஃபினிஷிங் வந்து ரொம்ப பக்காவாக வரும் எல்லாருக்குமே. இந்த மாடலுக்கு வந்து இதை மாதிரி தைச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரே ஒரு ஹுக்கு வச்சு இங்கே இந்த இடத்துல ஒரு பட்டன் வச்சுட்டாக்க அவளோட காலர் கழுத்து வந்து இந்த மாதிரி மாடல் இந்த மாதிரி மாடலுக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு ஹுக்கு வைக்கணும்.